ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்ட்டான அப்டேட்டோடு வந்திருக்குங்க. ஒன்றும் இல்லை, ரெண்டு அப்டேட்டோடு வந்திருக்கேன். லைக்கா நிறுவனம் பார்த்தீங்கன்னாக்கா, நேற்று வந்து திடீர்னு அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கவர் பேஜை மாற்றிருக்காங்க. அந்த கவர் பேஜ் என்னன்றதை நீங்களும் பார்த்துருக்கீங்க. லைக்கா நிறுவனத்துடைய கவர் பேஜில் லால் சலாம் மற்றும் வேட்டையன் படத்தோடைய போஸ்டர்ஸ் இருக்குது, தாறு மாறு பண்ணிருக்காங்க. அதாவது சன் பிக்சர்ஸ் ஜெயிலர் படத்தோடைய அந்த கவர் பேஜ் வச்சுருந்தாங்க, அதை நம்ம பார்த்துருந்தோம். ஒரு ஒரு படத்தோடைய ஃபோட்டோ வச்சுருந்தாலே தாறுமாறாக இருக்கும். இங்கே ரெண்டு ரஜினி சாரோட படத்தை அவங்க எடுத்துருக்காங்க. ரெண்டு ரஜினி சாரோட படத்தோடைய ஃபோட்டோ வச்சுருக்கும் போது பார்க்கும் போது அல்லு ஜில்லாம் கேளப்பின் இருக்குது அப்படின்னு சொல்லணும். இவ்வளோ நாளாக அவங்க என்ன வச்சுருந்தாங்க, எதை மாற்றினாங்க அப்படின்றதான் ஹைலைட்டு. இவ்வளோ நாளாக அவங்க இந்தியன் டூவை வச்சுருந்தாங்க, இந்தியன் டூவை தூக்கி குப்பையில் போட்டுட்டு தலைவருடைய ஃபோட்டோவை மீண்டும் கொண்டு வந்துட்டாங்க. இதில் இன்னொரு ஃபேக்ட் என்னென்னா, இந்தியன் டூ தான் அவங்களோட அடுத்த ரிலீஸ். இந்தியன் டூ அநேகமாக பொங்கலுக்கு வரும்ன்ற மாதிரி நியூஸ் வந்துருந்தது, ஆனால் இப்போ அதை கொஞ்சம் தள்ளி போயிட்டு அடுத்தது இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது இந்தியன் டூ பார்த்தீங்கன்னாக்கா எப்போ வரும்னே சொல்ல முடியாதுன்ற நிலைமைக்கு அது போயிடுச்சு. அவங்க ரொம்ப வெறுத்து போய், எப்போ இவங்க படம் வருதோ வரலையோ, நம்ம தலைவர் படம் தான் என்றைக்குமே நிரந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழகாக தூக்கி இந்த படத்தை வச்சுட்டாங்க. ஸோ லால் சலாம் ஆப்வியஸ்லி பொங்கலுக்கு அவங்களோட படம் ஒன்று வருது, ஏப்ரல் மாதம் ரஜினி சாரோட படம் வருது, வேட்டையன் வருது அப்படின்ற மாதிரி தான் நியூஸ் ஓடினுக்குங்க. அடுத்தது முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா, லோகேஷ் கனகராஜாவுடைய பேட்டி. அதில் அவர் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார். அதில் ரசிகர்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த படத்தில் அதாவது தலைவர் 171வது படத்தில் ரத்னகுமார் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த படத்தோடைய எந்த விதமான ஒரு பாட்டிலையும் அவர் இருக்க மாட்டாரோ, அவர் இந்த படத்தில் எங்கேயுமே ஒர்க் பண்ணல அப்படின்றது ரஜினி சாரோட ஃபேன்ஸுக்கு ஒரு நிம்மதி பெருமிச்சு கொடுத்துருக்கு. அது எல்லாருமே கொண்டாடினிருக்காங்க. ஏன்னா அவரால் தான் லியோ படம் சொதப்புச்சு அப்படின்ற ஒரு பேச்சு அடிபட்டுனுங்க கோலிவுட் வட்டாரத்தில். செகண்ட் ஹாஃப் சொதப்புக்கு காரணமே அது முழுக்க முழுக்க ரத்னகுமாரால் எடுக்கப்பட்ட காட்சிகள் தான் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இருந்தது. அப்படி இருக்கும்போது லியோ படத்தோட சக்ஸஸ் மீட்டில் ரத்னகுமார் அவர்கள் வந்து தேவையில்லாமல் ரஜினி சாரோட அந்த கழுகு கதையை சீண்டி பேசியிருப்பார். ஸோ அந்த இடத்துல ஒரு பெரும் சர்ச்சை எழும்பிருந்தது, இவர் இந்த படத்தில் எடுத்துக்கவே கூடாது, லோகேஷ் கனகராஜ்லாம் ஆளா கிடைக்கல, வேற யாரையா போட்டு நீங்கள் பண்ணீங்க, இவரை கைவிட்டுருங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸும் பார்த்தினாக்கா லோகேஷ் கனகராஜையும் ரொம்ப பாதிச்சிருச்சு அப்படி தான் சொல்லணும். ஸோ அதனுடைய பிரதிபலிப்பு தான் அந்த இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பார். லோகேஷ் கனகராஜ் வந்து என்ன சொல்லிருப்பாருன்னா, ரத்னகுமார் அவர்கள் அவர் அடுத்த படத்தில் பிஸியாக இருக்கிறனால இந்த படத்தில் அவர் என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண மாட்டார், என்னோடய எல்லா படங்களும் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ நான் ஒரு புது காம்பினேஷனை தேடினிருக்கேன். ஸோ அதை ரைட்ஃபுல்லான ஒரு பர்சனாக வந்து நான் தேடினிருக்கேன். கண்டிப்பாக ஒரு அந்த ரைட்டிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் எல்லாம் படத்துக்கும். ஸோ அதனால் இந்த தடவை யார் கூட நான் கொலாபரேட் பண்ணி பண்ண போகிறேன்றது ரொம்பவே நானும் ரொம்ப எதிர்பார்த்து காத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பார். பட் ஆனால் பேக்ரவுண்டில் விசாரித்து பார்த்தா என்ன நடந்திருக்குனாக்கா, லோகேஷ் கனகராஜா ரொம்ப கடுப்பாகி, இவ்வளோ விஷயம் நீ பண்ணிவிட்டு மறுபடியும் நீ தலைவர் 171 எப்படி நீ என் கூட அந்த ஒர்க் பண்ண முடியும், வாய்ப்பே இல்லை, அது பண்ணால் அதை விட வந்து நான் தலைவருக்கு பண்ணக்கூடிய ஒரு துரோகம் வேறு எதுவுமே இருக்க முடியாது, அதனால் நீனே கழண்டிக்கோ, ஏதாவது சொல்லியாவது நீ வந்து கிளம்பிடு இந்த ப்ராஜெக்ட்லேருந்து, நீனா கழண்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாராம். அதனால தான் ரத்னகுமார் அவர்களும் பார்த்தீங்கன்னாக்கா மொட்டு முடிச்செல்லாம் கிளப்பிட்டு, நான் ட்விட்டரில் இனிமேட்டு கொஞ்சம் நாளைக்கு இருக்க மாட்டேன், நான் அடுத்த படத்துக்கு நான் எடுக்க போகிறேன், நான் அதில் பிஸி ஆகிடும் அப்படின்ட்டு அவர் போயிட்டார். அவர் ஒன்றும் அவதாரம் மாரி ஒரு பெரிய ப்ராஜெக்டும் எடுக்க போகிறதில்ல, இல்லை மற்ற டேரக்டர் மாரி ஒரு வருஷம் ப்ராஜெக்டும் எடுக்க போகிறல, அவர் மிஞ்சி மிஞ்சி போனால் 2 மாதத்துலேருந்து 3 மாதம் தான் ஒரு ப்ராஜெக்ட் எடுக்க போகிறார். அப்படி இருந்துமே கூட அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதத்தில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த படத்துக்கு அவர் வந்து விலகி போகிறாருன்னா அந்த அளவுக்கு வச்சு செஞ்சிட்டாங்க சன் பிக்சர்ஸ் அப்படின்ற ஒரு பேச்சும் ஓடினிருக்கு. அதுதான் இப்போ லோகேஷ் கனகராஜ் அவர்களும் யோசிக்க வச்சிருக்கு. ஸோ லோகேஷ் கனகராஜ் அவர்களே அந்த இன்டர்வியூலேருந்து தெளிவாக சொல்லிட்டு நான் வந்து ஒத்துக்கிறேன். ஸோ இந்த லியோ படம் பார்த்தீங்கன்னா விமர்சன ரீதியாக வந்து நிறைய அடி வாங்கியிருக்கு தான், நிறைய வந்து விமர்சனம் வந்துருக்கு தான், நான் அதை ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை எல்லாத்தையுமே நான் ஒதுக்கி வச்சுட்டு நான் எதை பற்றியுமே கேர் பண்ணாமல் ஃப்ரெஷ்ஷாக அடுத்த ப்ராஜெக்டில் வந்து நான் யார் அப்படின்றத நான் வந்து கண்டிப்பாக சாதிச்சு காட்டுவேன், இந்த ப்ராஜெக்ட்டு ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஆகுவேன், அதில் தான் என்னோடய முழு கான்சன்ட்ரேஷனும் இருக்குது, அடுத்த 3 மாதத்துக்கு ஸ்கிரிப்ட் வேலைகள் இருக்குது, அதை மட்டும் ஷூட்டிங் பண்ணும். ஸோ என்னோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இதில் தான் இருக்குது. சமீபத்தில் கூட அவர் வெளியிட்டு இந்த அறிக்கையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சோஷியல் மீடியாலேருந்து அவர் வந்து விளைக்கிறேன், நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து இதில் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறேன், நானே இறங்கி வேலை பார்க்க போகிறேங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஓப்பனாகவே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். மற்றவனை நம்பி லீவ் படத்தை விட்டதுக்கு நான் என்ன பலனை அனுபவிக்கணுமோ அதை அனுபவிச்சிட்டேன், இந்த படத்தை நான் அப்படி மற்றவனை நம்பி இல்லாமல் நானே களத்தில் இறங்கி அடித்து காட்டுறேன், நான் யாருன்றதை இந்த இண்டஸ்ட்ரிக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி தான் அவரோட ஸ்டேட்மெண்ட் இருந்தது. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றது மறக்காமல் கேள்வி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.